ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் நெல்லை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான சத்தான பாகக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாகக்காய் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கப் பாகக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு ஒரு கப் சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் சேர்க்கறனால டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். பாகக்காய், சுண்டல், அப்புறமா வெங்காயம், இது மூணுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். மூணுமே நான் ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது பாகக்காயோட கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க பாகக்காயே சாப்பிடாட்டி கூட அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா பாகக்காய் சேர்த்துக்கலாம். பாகக்காயை சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ பாகக்காய் எண்ணெயிலே வதங்கும் போது கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். இப்போது உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன். பாகக்காய் வதங்கணுன்றாலும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாகக்காய் ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாகக்காய் கிரேவி வந்து சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. தயிர் சாதம், மிக்சட் ரைஸுக்கெலாம் வந்துட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை குறைச்சிட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எப்பையும் சேர்க்குறத விட ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாகக்காயோட கசப்பு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நம்ம 15 டேஸ் ஒன்ஸாவது பாகக்காய் வந்து கண்டிப்பாக நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வயிற்றில் இருக்க கிருமிகள் எல்லாமே போகும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியில் தாங்க புளியை வந்து கரைச்சிருக்கேன். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ பாகக்காயும் ஓரளவு நல்லா வெந்திருக்கும். இப்போ தான் நம்ம வந்து சுண்டலையும் உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ சுண்டல்லையும் காரம், உப்பு எல்லாம் இறங்கணும்ல, அதனால் அதையும் நல்லா மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதுலேயும் எல்லாமே கலந்து ஈவனாக நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுண்டலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதையும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து இவ்வளோ லிக்விடாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக கூட செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாம் வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லமும் சேர்த்தனால கசப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு இந்த எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்குங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு பாகக்காயே பிடிக்காதுன்னா கூட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், வெல்லம் ஓரளவு கரையிற வரைக்கும் நம்மளா நல்லா கலந்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான பாகக்காய் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வரும். ரொம்ப டேஸ்டான பாகக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.